இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சூஸ்திரம் போடுவது எப்படி. இது ரெண்டுத்துக்குமே வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூஸ்திரம் போட்டு நான் வந்து காட்ட போறேன். ஹோல்ஸ் போடும்போது பார்த்து போடுங்க, காத்தாடி கிழிஞ்சிட கூடாது. இருக்குல்ல, இதை எப்படி டைப் பண்றதுன்னா பாதி பேருக்கு வந்து தெரியாது. வந்து ஷார்ப்பா இத்தனை முடிச்சு தான் போடணும், இல்லைன்னா காத்தாடி பறக்காது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சூஸ்திரம் போடுவது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு கமெண்ட் வந்து பண்ணியிருந்தாங்க நம்மளோட ஃபஸ்ட்டு கைட் வீடியோவில். ஸோ அதனால் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த கமெண்ட்டு யார் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இதோ இங்கே சைடில் வந்து நான் போடுறேன். ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி சூஸ்திரம் எப்படி போடுறதுன்னு கேட்டிருந்தாங்க. அப்புறம் இன்னொரு கமெண்ட் வந்து சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட்ஸ் வச்சு சூஸ்திரம் போடுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து இதில் சென்டிமீட்டர் வச்சுலாம் வந்து சொல்ல போகிறது கிடையாது, ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சென்டிமீட்டர்ஸ் வச்சு சொன்னேன்னா உங்களுக்கு வேரியேஷன்ஸ் வரும். ஸோ வந்து நான் எப்படி வந்து எந்த அளவுக்கு ஈஸியாக வந்து சூஸ்திரம் போடுறது எப்படி அப்படின்னு சொல்கிறேனோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு வந்து புரிய வைக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோக்குள்ளே பொறுத்த முடியாது நீங்கள் வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ ஓகே கைஸ், இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ரெண்டு கைட்டு ஓகேங்களா, இது வந்து ஒரு சைஸு, இது வந்து ஒரு சைஸு. இப்போ இது ரெண்டுத்துக்குமே வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூஸ்திரம் போட்டு நான் வந்து காட்ட போகிறேன். ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டிக் இருக்க பக்கம் வந்து நம்ம சூஸ்திரம் வந்து கட்டக்கூடாது, இந்த பேக் சைடில் தான் வந்து சூஸ்திரம் வந்து கட்டணும். ஸோ ஹோல்ஸ் வந்து எப்படி போடுறீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன கால்குலேஷன் தான். இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதோ இந்த இடம், இந்த இடத்துல வந்து மேலே ஒரு இந்த பக்கம் ஒரு ஹோல்ஸ், கீழே ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கிட்டு இங்கேருந்து ஜஸ்ட் நம்ம இந்த காத்தாடினா இப்போ கொஞ்சம் பெருசாக இருக்கா ஓகேங்களா, இந்த காத்தாடி வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இந்த பெருசாக இருக்க காத்தாடினால இங்கே கையை பாருங்கள் இவ்வளோ, இது வந்து ஒரு ஜான் ஓகேங்களா, இந்த கையளவு ஒரு ஜான். ஸோ இது பெருசாக இருக்கிறதுனால 1.5 ஜான், இங்கேருந்து ஒரு 1.5 ஜான். ஸோ இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல நான் வந்து ஹோல்ஸ் போட்டிக்கிறேன். ஹோல்ஸ் போடும்போது பார்த்து போடுங்க, காத்தாடி கிழிஞ்சிடக்கூடாது. ஓகே, இப்போ வந்து ஹோல்ஸ் வந்து போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்டு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்து எப்பயுமே சூஸ்திரம் போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியணும், இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. இப்படி டபுளாக வந்து எடுத்துக்கணும். நான் வந்து வெள்ளநூல் எடுத்திருக்கேன். நான் எதுக்கு வெள்ளநூல் யூஸ் பண்ணுற ரீசனை எல்லா வீடியோலேயும் வந்து சொல்லிட்டு தான் இருக்கேன், திருப்பி சொல்லணுன்ற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்படி டபுளாக வந்து எடுத்துக்கோங்க. டபுளாக எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு தெளிவாக சொல்கிறேன், இந்த பக்கம் தான் சூஸ்திரம் போட போகிறோம், அந்த பக்கம் போடக்கூடாது ஓகேங்களா. இந்த ரெண்டு ஹோல்ஸில் வந்து ஃபஸ்ட்டு நான் டைப் பண்ணுறேன். ரொம்ப பெரிய ஓட்டையாக போட்டு போகிறீங்க, சின்ன ஓட்டையாக போடுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 முடிச்சு போட்டுக்கோங்க. அது ஒழுங்காக ரெண்டுத்தையும் சேர்த்து போடணும், இல்லைன்னா பிச்சுக்கிட்டு வந்துடும் நீங்கள் பறக்கும்போது. இங்கே வந்து கட்டியாச்சு. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்னொரு ரெண்டு எடுத்து மேலே இந்த பக்கம் ரெண்டு ஹோல்ஸ் போட்டேன் பார்த்தீங்களா, இந்த ரெண்டு ஹோல்ஸ் எப்படின்னா கிராஸாக போட்டிருப்பேன், பார்த்துருந்தீங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதில் வந்து கைட்டு விடும்போது எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து சூஸ்திரம் போடுறது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நீங்கள் யாரையும் கேட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு அவசியம் இல்லை. ஏன்னா நான் சின்ன வயசில் வந்து இந்த மாதிரி சூஸ்திரம் போடும்போது போய் ஒருத்தர்கிட்டே கேட்டுட்டுருப்பேன், எனக்கு போட்டு கொடுங்க போட்டு கொடுங்கன்ட்டு. அதுக்கப்புறமா தான் இதை எப்படியாச்சும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானாக கற்றுக்கிட்டேன். ஸோ இங்கே பாருங்கள் எப்படி டைப் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே இது வழியாக விட்டு மேல் வழியாக வந்து உள்ளே எடுத்திருக்கேன். ஸோ ஓகேங்களா, அப்போ தான் வந்து இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டிக் அது வெளியே வராது. ஸோ அதுக்காக தான் இந்த இது. ஓகே, நம்ம ரெண்டு பக்கமும் வந்து கட்டியாச்சு. இது கட்டினதுக்கப்புறமா ரொம்பவே முக்கியமான பார்ட்டுக்கு நம்ம இப்போ வந்திருக்கோம். இதோ இருக்குல்ல, இதை எப்படி டைப் பண்ணுறதுன்னு தான் பாதி பேருக்கு வந்து தெரியாது. ஸோ இந்த நாட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் கரெக்டாக இந்த பக்கம் இருந்து எடுக்கணும். இந்த 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 நூல் இது வந்து கரெக்டாக நீங்கள் இங்கே ஹோல்ஸ் போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த டிஸ்டன்ஸ் ஆண்டு இருக்கணும். அதே போல் இதுவுமே வந்து இங்கே இருக்கணும், அந்த இடத்த கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணி பாயிண்ட் பண்ணிடணும்.
ஸோ முடிச்சு வந்து கரெக்டாக இந்த இடத்துல போடணும், அப்போ தான் காத்தாடி வந்து பறக்கும். நீங்கள் முடிச்சு போடுறது வந்து நீங்கள் எடுக்கிற அளவை கரெக்டாக எடுத்துட்டு நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கே வந்து பார்த்தீங்கன்னா அதுதான், முடிச்சு போகிறது வந்து தள்ளி மேலே கீழேன்னு தள்ளி போட்டுருவாங்க. இது கரெக்டாக வந்து இங்கே பாருங்கள், இந்த இடத்துல அளவு இருக்கா, அதே மாதிரி இந்த பக்கம் எவ்வளோ அளவு இருக்குன்னு பார்த்துக்கணும், இந்த இடத்துல இவ்வளோ அளவு இருக்கா, கரெக்டாக அந்த இடம் அந்த பாயிண்டில் கரெக்டாக முடிச்சு போடணும், அப்போ தான் வந்து கரெக்டாக காத்தாடி வந்து பறக்கும். ஸோ இங்கே பாருங்கள் அதை எப்படி முடிச்சு போடணுன்னா, இந்த பாயிண்ட்டை வந்து கையில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க, இதை வந்து எடுத்துக்கோங்க, இதை இப்படி ஒரு ரொட்டேட் பண்ணணும், இந்த மாதிரி இப்படி இப்படி பிடிச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க, இப்படி ரொட்டேட் பண்ணி இது வழியாக இப்படி உள்ளே விட்டிங்கன்னா அந்த கையில் பிடிச்சிருக்க பாயிண்ட்டுக்கு நேராக கரெக்டாக வந்து ஹோல் அந்த இது வந்து வந்துடும். ஸோ இப்படி டைட் பண்ணிவிடுங்க, டைட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள் கரெக்டாக வந்திருக்கா, இந்த சைடில் பாருங்கள் வெளியே போலையா, இந்த சைடில் பாருங்கள் கரெக்டாக இருக்கா. ஸோ இப்போ இந்த காத்தாடி வந்து எழுப்புனீங்கன்னா சூப்பராக பறக்கும். ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சைஸ் கைட்டுக்கு வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் வந்து சொல்லிட்டேன். ஸோ இதை வந்து நீங்கள் இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், அப்போ தான் ட்ரை பண்ணி பார்த்தா தான் வரும். நீங்கள் இதை வீடியோ பார்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்து எழுப்பி பாருங்கள் காத்தாடி, அப்போ தான் வந்து பறக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பறக்கும் காத்தாடி. ஓகே, இப்போ நம்ம இதை வந்து ஒரு சைடில் எடுத்து வச்சிடலாம். இப்போ உங்களுக்கு வந்து நான் ஒரு சின்ன சைஸ் காத்தாடியில் வந்து எப்படி சூஸ்திரம் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி காட்டிடுறேன், அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் வந்து புரியும். ஸோ இப்போ இந்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட இது வந்து ஒரு டபுள் மடங்கு சின்ன காத்தாடி. ஸோ இதில் வந்து பாருங்கள் ஒரு ஜானே வந்து போதும் இந்த இடத்துக்கு வந்துருச்சு, ஓகேங்களா. அதில் வந்து 1.5 ஜான் வச்சேன், இதில் 1 ஜான் வைக்கிறேன். ஸோ கைட்டோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது, இதுலேருந்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இங்கே பாருங்கள் இதுக்கும் வந்து சேம் ப்ரொசீஜர்ஸ் தான், இதில் வந்து ப்ரொசீஜர் வேறு, அதெல்லாம் கிடையாது, இந்த டிஸ்டன்ஸ் மட்டும்தான் வந்து வேறு. இப்போ அதே மாதிரி வந்து நாட் போடுறதுக்கு கயிறு வந்து டபுளாக எடுத்துக்கோங்க, அதே போல தான் இங்கே ஒரு நாட்டு இங்கே ஒரு நாட்டுன்னு சொல்லிட்டு போட்டுட்டு இது வந்து ஷார்ப்பாக இத்தனை முடிச்சு தான் போடணும், இல்லைனா காத்தாடி பறக்காது அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க, ஓகேங்களா. எத்தனை முடிச்சானாலும் போடலாம், அது வந்து நம்மளோட ஒரு மனக்கணக்கு தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குமே வந்து சேம் ப்ரொசீஜர் தான், இந்த இடம் கரெக்டாக இருக்கா, இது வந்து இங்கே இங்கே பாருங்கள் இது டிஃப்ரெண்ட் ஆகுது பார்த்தீங்களா வெளியே. ஸோ அதனால் இதை வந்து கரெக்டாக இங்கே வரா மாதிரி பார்த்துக்கோங்க. பட் இது வந்து மேலே இங்கே கீழே கரெக்டாக இருக்குது, பட் மேலே பாருங்கள் டிஃப்ரெண்ட் ஆகுது. ஸோ அதனால் அது கொஞ்சம் இறக்கிக்கோங்க. கரெக்டாக நீங்கள் இந்த இடத்துல நாட் போடணும், அதுதான் வந்து பெரிய விஷயமே, கரெக்டாக இந்த இடத்துல நாட் போடணும். அதில் எப்படி சொல்லி கொடுத்தனோ அதே மாதிரி தான், இப்படி ஒரு ரொட்டேட் பண்ணி இது உள்ளே விட்டு இப்படி எடுத்துட்டிங்கன்னா கரெக்டாக அந்த இடத்துல அந்த நாட் வந்துடும் பாருங்க, கரெக்டாக இருக்கா. இப்போ இதை நீங்கள் ஃப்ரை பண்ணீங்கன்னா கரெக்டாக பறக்கும் காய்ஸ் பாருங்க, அப்படியே டிப்பாக பார்த்துட்டு. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், உங்களோட காத்தாடியை நீங்கள் சூஸ்திரம் போட்டு பார்த்துட்டு பறந்துச்சா இல்லையா அப்படின்றத வந்து கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள், அதை பார்த்து நான் வந்து சொல்லுங்கள். அதில் பாருங்கள் சூப்பராக பறந்துட்டு இருக்குதுன்னு தெரியும். ஸோ ரெண்டு காத்தாடியுமே நான் ஃப்ளை பண்ணி பார்த்துட்டேன், ரெண்டுமே நல்லா பறக்குது, எதுவுமே குத்தவோ எதுவுமே இல்லை, நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா கரெக்டாக பறக்கும் காத்தாடி. ஸோ கைஸ் காத்தாடி வந்து பார்த்தீங்கன்னா அருமையாக பறந்துட்டு இருந்தது. ஸோ நீங்கள் வந்து சூஸ்திரம் போட்டு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து பறந்துச்சுனா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கண்ணா. பை.